வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி எள்ளு கொழுக்கட்டை செய்யலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா கழுவி காய வச்சு கல் இல்லாமல் க்ளீன் பண்ண எள்ளு. எல்லா எள்ளும் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வாசனையாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கையில் இது மாதிரி நிமிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தூளாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கோழுக்கு மாவு இடித்து எடுத்துன்னு வந்துடலாம். மாவு மசிஞ்சிச்சு, நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு ஆவி காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி மேல் முடி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு வெள்ளை கலரில் துணி போட்டுடலாம். அதில் வந்து இந்த ஈர மாவை நம்ம கொட்டி ஆவி காட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆவி வரட்டும். இது ஆவி வந்துன்னு இருக்கும்போது நம்ம போயிட்டு எள்ளு வந்து ரெடி பண்ணின்னு வந்துடலாம். கோழுக்கு வறுத்த எள்ளு நல்லா ஆறிடுச்சு. வறுத்து எல்லாம் இருக்கிறதால நம்ம குத்த குத்த சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் நம்மளுக்கு நல்லா. பாருங்கள், நம்மளுக்கு பாதி ஸ்டேஜ் அளவுக்கு மசிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மசிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த கோழுக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் போடுறேன். போட்டு நம்ம இதில் இடிச்சிக்கலாம். நல்லா உலக்கையிலே நல்லா மசிஞ்சிடும். நல்லா எள்ளும் அந்த வெல்லம் சேர்கிற அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளமும் எள்ளும் சேர்ந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம இது கோழுக்கு பிடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். இது ஒரு வேற ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். இப்போ மாவு ஆவி வந்துடுச்சு. நல்லா மாவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஃபேஷன் மாதிரி இருக்கிற அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். மாவு நம்மளுக்கு எப்பவுமே ஆவி வந்துச்சான்னு தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி நம்ம விரலில் எடுத்து பார்த்தோம்னா மணல் மணலாக இருக்கும். இதுலேயே இந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா ஆவி காட்ட, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேறு தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கண்டி இல்லைனா எதனா ஒரு ஸ்பூன் அது மாதிரி வச்சுட்டு நம்ம கிளறி கிளறி விட்டுட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணியாகிடும் மாவு. இப்போ தண்ணி போதும், நல்லா நம்ம இதை இந்த மாவை நல்லா பிசைஞ்சி கொழுட்டைக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி விடணும், இல்லைனா அந்த வாப்புரை வந்து வெடிச்சிடும். நம்மளுக்கு வெடித்து உள்ளே இருக்கிற பூர்ணம் எள்ளு பூர்ணம் வந்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம கோழுட்டையை நல்லா பிடிக்கும் போதே அந்த வாப்புரத்தை நல்லா அழுத்தி பிடிக்கணும். இப்போ வந்து நான் வந்து வாழை இலை அறுத்து வந்திருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் அந்த எள்ளு கோழுட்டை வந்து இது மாதிரி நம்ம வாழை இலையில் வச்சு ஆவி காட்டினோம்னா. இதை ஒரு வாழ்நார் அங்கி நம்ம மரத்துலேயே வந்து வாழ்நார் பறிச்சிக்கலாம். அதை வந்து இது மாதிரி சுற்றி நல்லா கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து ஆவி காட்டலாம். இப்போ நல்லா ஆவி வந்துச்சு. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிட்டு அந்த வாழை இலையில் இருக்க எள்ளு கொழுட்டி நம்ம எடுத்து வைப்போம். ஆறுனதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த வாழை இலையோடைய வாசனையோடு அந்த எள்ளு கொழுக்கிட்ட அருமையாக இருக்கும். இதை நம்ம வந்து அந்த வாழை நாரை பிரித்து எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற கொழுட்டி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்மளுக்கு இதை நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எள்ளு பூர்ணம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். வெள்ளத்தோடு சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் எள்ளு கசப்பு எதுவுமே இருக்காது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு கொழுக்கிட்ட. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.